அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் இறந்தவர்களின் உடைகளை அவர்கள் இறந்த பின்னாடி என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தகவலை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இறந்தவர்களின் உடைகளை அவர்கள் இறந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற பதிவை நீங்கள் சீக்கிரத்தில் தாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் மேலாக சிலர் நம்ம கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம பல்லவிக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற்ற காரணத்தினால சில நாள்களாக பதிவுகள் என்னால் கொடுக்க முடியல. வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பதிவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, இந்த இறந்தவர்களின் உடைமைகளை நாம் பயன்படுத்தலாமா கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விக்கு, இறந்தவர்களுடைய உடைமைகள் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வகையாக நம்ம பிரிக்கணும். ஒன்று பார்த்திங்கன்னா அவங்க அணிந்திருந்த உடைகள், இன்னொன்று பார்த்திங்கன்னா அவர்கள் பயன்படுத்திய உடைமைகள். இந்த பயன்படுத்திய உடைமைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர்கள் ஆசையாக கம்மல் ஒன்றையே போட்டிருப்பாங்க அந்த டிசைன் பிடிச்சி, இல்லை சில தங்க நகைகள் அவங்க விரும்பி அணிந்திருப்பார்கள். அப்புறம் அவர்கள் அணிந்திருந்த மூக்கு கண்ணாடி, வாக்கிங் ஸ்டிக், அவர்கள் உட்கார்ந்து அவர்கள் பயன்படுத்திய நாற்காலி, இது போன்ற ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு போகலாம். இப்போது இந்த உடைமைகள் இரண்டுமே நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சிலவற்றை நம்ம சிந்திக்கணும். என்னென்னா, அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், அவர்கள் இறக்கின்ற இறப்பு கூட எப்பேற்பட்டதாக இருந்தது அப்படின்றது கட்டாயம் பார்க்கணும். இதை ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் எந்த அநியாயமும் செய்யாமல் பணம் சம்பாரித்து அந்த பணத்தில் அவர்களுடைய உடைமைகளை வாங்கியிருந்தாங்கன்னா அது நியாயமான உடைமைகள். இல்லை கொலை கொள்ளை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு பணத்தை சேமித்து அது மூலமாக பொருள்கள் வாங்கியிருந்தாங்கன்னா அது அநியாயமான உடைகள். அவர்கள் அநியாயமாக தான் வாழ்கின்ற காலத்திலேயே உடைமைகளை சேர்த்திருந்தார்களே ஆனால் முன்னாடி திட்டலேன்னா கூட பின்னாடி அவங்கள ரொம்பவே மோசமாக திட்டியிருப்பாங்க. அநியாயம் பண்ணி சொத்து சேர்த்துருக்கான், அநியாயம் பண்ணி தான் இப்படி நகை நட்டெல்லாம் போட்டுட்டு சுற்றுறான், அநியாயம் பண்ணிட்டு தான் இவ்வளோ விலை உயர்ந்த உடைகளை எல்லாம் அணிஞ்சிருக்கான், இவன் நல்லா இருப்பானா அப்படின்னு எல்லாம் திட்டியிருப்பாங்க. அந்த ஏச்சு பேச்சுகள் அவங்க கட்டாயம் கேட்டிருப்பாங்க. அப்பேற்பட்ட உடைகளை நாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர்கள் சுமந்த பாவம் எல்லாம் அந்த உடைமைகளில் தங்கி அணுகின்ற, அதை யார் பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அது போய் சேரும். அது சொத்தாக இருந்தால் கூட, நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுடைய சொத்தை கொள்ளையடிச்சிருப்பாங்க, அது பார்த்திங்கன்னா அடுத்த அவங்களுடைய தலைமுறைக்கு போகும். அப்படி இருக்கும்போது அந்த வயிறு எறிஞ்சு சொல்லுவாங்க, யார்கிட்ட இருந்து அடித்தாங்களோ அவங்க வயிறு எறிஞ்சு திட்டியிருப்பாங்க, இவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, இவங்க குடும்பமே விளங்காது அப்படின்னு. அவங்க வாழ்கின்ற காலத்தில் அவங்க செஞ்ச புண்ணியத்தினால அவங்க நல்லா வாழ்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க புண்ணியங்கள் தீர்ந்த பின்னாடி பாவக்கணக்கு அப்படின்னு வரும்போது அது வந்து அவங்களுக்கு பின்னாடி அவர்களுடைய குடும்பத்தை தாக்கும். அதனால் என்ன பண்ணணும், தன்னுடைய பெற்றோர்கள், உதாரணத்துக்கு சொல்கிறேன், பெற்றவர்கள் அநியாயமாக யார்ட்டையாவது கொள்ளையடித்து சொத்து சேர்த்துருந்தாங்கன்னா அவர்களுக்கு பிறகு நம்ம யார் வயிற்றெரிச்சலை வாங்கி கொண்டாங்களோ, அதாவது பெற்றவர்கள் வாங்கி கொண்டார்களோ, அவர்கள்கிட்ட போயிட்டு சுமூகமாக நடந்து கொண்டு அவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்து அவர்களுடைய மனக்கூமுறலை தீர்த்து வைக்கணும். அதற்கு பின்னாடி சொத்தெல்லாம் அனுபவிக்கலாம். இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டாயம் நம்ம அடி வாங்குவோம். அது ஒன்று. இப்போது உடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன்ல இறப்பு எப்பேற்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு, இறப்பு ஒரு சிலருக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும், தூங்கிட்டு இருப்பாங்க அப்படியே போயிடுவாங்க. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையாக கஷ்டத்தையெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க, இல்லைன்னா வாழ்கின்ற காலத்திலேயே நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்பேற்பட்டவர்கள் இறந்த பின்னாடி அவர்களுடைய உடைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா,
இறப்பு இந்த அகால மரணம் அடைகிறாங்க இல்லையா, ஆக்சிடெண்ட்டில் இறக்கிறது இல்லைன்னா சூசைட் கமிட் பண்ணிக்கிறது, தற்கொலை செய்து கொள்கிறவர்கள், அவர்களுடைய உடைகளையும் உடைமைகளையும் நாம் பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. அப்போது விலை உயர்ந்த உடைமைகளாக இருந்தால் என்னங்க பண்ணுறது, தங்கம் வெள்ளி இவங்க அதெல்லாம் அணிஞ்சிருந்தாங்க இல்லை அவங்களுக்கு இருந்த சொத்தே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தற்கொலை செய்து கொண்டவர்கள் அகால மரணம் அடைந்தவர்களுடைய சொத்தெல்லாம் இருந்ததுன்னா அதை அதற்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் அனுபவித்து கொள்ளலாம். ஆனால் உடைகள் அப்படின்னு பார்க்கும்போது, உடைகள் அப்புறம் உடைமைகள், அவங்க பயன்படுத்திய கண்ணாடி, வாக்கிங் ஸ்டிக், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்கள் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் வந்து எது எதெல்லாம் எரிக்க முடியுமோ அதையெல்லாம் எரித்து விடுவது, அவர்களோட எரித்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. எங்களுக்கு எரிக்கிற வழக்கம் இல்லைங்க, புதைக்கிற வழக்கம். அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களை புதைத்த பின்னாடி முக்கியமான பொருள் எல்லாம் அவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா புதைக்கும் பொழுது கூட அவர்கள் விரும்பி பயன்படுத்திய பொருள்களை கொஞ்சம் போட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் இருந்தால் அந்த உடைமைகளை எடுத்து நீங்கள் தனியாக எரித்து விட்டுருங்க. வேறு யாருக்காவது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அகால மரணம் அடைந்தவர்கள் தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய உடைமைகள் உடைகளை கொடுக்க வேண்டாம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் சிலதெல்லாம் ஆசையாக வாங்கியிருப்பாங்க. இந்த அகால மரணம் அடைந்தவர்களுக்கெல்லாம் உடனே இந்த உயிர் விடுதலை கிடைப்பது கிடையாது, அவர்கள் ஏதோ ஒரு உலகத்தில் சஞ்சரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, இப்போ நல்ல விதமாக இறந்திருந்தாங்கன்னா அவர்களுடைய உடைகளை உடைமைகளை நாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகவும் நெருங்கிய இரத்த சொந்தமாக இருந்தால், நமக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்களாக நினைத்தவர்களாக இருந்திருந்தால், வாழ்கின்ற காலத்தில் நம்ம நல்லா இருக்கணும்னு எத்தனையோ பேர் நினச்சிருப்பாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அம்மா அப்பா கட்டாயம் நினச்சிருப்பாங்க. கூட பிறந்த சகோதரிகள் சகோதரர்கள் தவறி இருந்தால் கூட அவர்கள் வந்து வாழ்கின்ற காலத்தில் நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அப்படி நமக்கு நல்லதை நினைத்தவர்களுடைய உடைமைகளை உடைகளை நாம் பயன்படுத்தலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா உள்ள ஆடைகளை கட்டாயம் யாருமே பயன்படுத்தக்கூடாது. அவங்க எவ்வளவு நல்லவர்களாக இருந்தால் கூட உள்ள ஆடைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு விதி இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு ஸ்பரிசம் இருக்குது, ஒவ்வொரு வாசம் இருக்குது. அது வந்து இறந்த பின்னாடியும் அந்த ஸ்பரிசமோ வாசமோ போயிடுறது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், மோப்ப நாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இறந்தவர்களுடைய இல்லை திருடர்களுடைய உடைகள் எங்கேயாவது கடைஞ்சதுன்னா கூட அது எத்தனை நாள் ஆனாலும் அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டு அது குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஏதோ சொல்ல வரும், அது அதை வச்சே போலீஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதோ ஒன்று சொல்லுது அப்படின்னு அதை ட்ராக்கிங்காக வச்சுக்கிட்டு திருடர்களாக இருந்தால் திருடர்களை கண்டுபிடிப்பாங்க, இல்லை இறந்து எங்கேயாவது இருந்திருந்தாங்கன்னா அவர்களை அந்த மோப்பநாயை பின்பற்றிக்கிட்டே அந்த உடலின் வாசமும் அந்த இறந்தவர்கள் எங்கேயாவது கடந்தாங்கன்னா அந்த வாசத்தையும் வச்சு இந்த நாய் போகும், அதுக்கு பின்னாடி போய் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படி இறந்தவர்களுடைய துணி எத்தனை முறை துவைத்தால் கூட அதில் அவர்களுடைய வாசம் இருக்கும். இது வந்து மோப்ப நாய் சரியாக கண்டுபிடிச்சிரும், எத்தனை முறை துவைச்சா கூட கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்துரும். அதனால் ஒவ்வொருடைய உடலுக்கும் ஒவ்வொரு வாசம் இருக்கும். இப்போ ரத்த சொந்தமாக இருந்தால், நம்மளுடைய அம்மா நல்ல சாரி கட்டியிருக்காங்க அப்படின்னா, கட்டியிருந்தாங்க அவங்க வாழ்கிற காலத்தில் அப்படின்னா, அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். போதுங்கிற அளவுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு நல்ல நல்ல துணிமணிகளை எல்லாம் இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுத்து உதவணும்னா ரொம்ப நல்லது. அதுவும் பார்த்திங்கன்னா இல்லாதவர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சவர்களுக்கே கொடுக்காம தெரியாதவர்களுக்கு ஏதாவது ஆசிரமத்தில் கொண்டு போய் கொடுத்தோன்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு அவர்களோடைய எரிச்சு விடுறதுன்றது அவ்வளவு நல்லதில்லை. நல்ல நல்ல துணிமணிகளை கொண்டு போயிட்டு யாருக்காவது இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் அவர்கள் வாழ்கின்ற நாளில் பயன்படுத்திய கண்ணாடி, மூக்கு கண்ணாடி இருக்குல்ல, அது பயன்படுத்தி இருந்தாங்கன்னா அது யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த பவர் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், வாக்கிங் ஸ்டிக் கூட கொடுக்கலாம். அதே போல் அவங்க வாழ்கிற நாள்களில் பயன்படுத்திய பொருள்கள் உங்களுக்கு பயன்படுத்த வேண்டாம், நிறையவே இருக்குது வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எந்த பொருளாக இருந்தாலும் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவலாம். இதில் ஒரு சில முக்கியமான பொருள்கள் உங்ககிட்டயே வச்சுக்கலாம். அவங்க பயன்படுத்தின மணி பர்ஸ் இல்லை ஹேண்ட்பேக்லாம் இருக்கு இல்லையா, அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் நல்லா வாழ்ந்தாங்களா நல்லா வாழலையா அதை பற்றியெல்லாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் வந்து அவர்களுடைய நினைவாக நாம் பயன்படுத்தலாம். ஏன்னா அம்மா என்றைக்குமே ஒவ்வொரு குழந்தைக்கும் ராசியானவங்க தான். அதனால் அந்த மாதிரி பொருள்களை உடைமைகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். இதில் இன்னொன்னையும் சொல்லிக்கிறேன்,
இறந்தவர்களுடைய பொருள்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருந்து நமக்கு அது மனவேதனையை அளித்து கொண்டிருக்குமானால் அதை அப்புறப்படுத்தி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. எதுக்காக சொல்கிறேன்னா, பொதுவாகவே இறந்தவர்களின் ஆன்மா வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அவர்களுடைய உடல் தான் அழியும். அப்படி அவர்களை நினைத்து நினைத்து நம்ம மனவேதனை படும் பொழுது அவர்கள் நம்பால் தான் ஈர்க்கப்படுவார்கள். இது ஒரு பெரிய சப்ஜெக்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதை பற்றி கூட சிலர் ஆழமாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க கருட புராணம் சொல்லும்போது. அப்போது என்ன ஆயிருதுன்னா, நம்ம ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம அவர்களை ஈர்க்கிறோம். சதா நினைத்து கொண்டு அவர்களையும் துன்புறுத்தக்கூடாது, நாமும் துன்புறக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதை பார்க்கும்போது ஒரு சில ஆண்களுக்கு தோணலாம், மனைவியை இழந்தவர்கள், என்னுடைய மனைவியை நான் ரொம்ப நேசிக்கிறேங்க, என்னுடைய மனைவியுடைய உடைமைகள் உடைகளை யாருக்காவது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுங்கள், உடைமைகளை ஞாபகார்த்தமாக எது வச்சுக்கணுமோ அதை மட்டுமே வச்சுக்கிட்டு மற்றதையெல்லாம் வந்து யாரோ தெரியாத நபர்களுக்கு கொடுங்க. ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்காம அதை ஆசிரமத்தில் கொண்டு போயிட்டு நல்ல நல்ல உடைகளை கொடுக்கணும். நம்ம உள்ளாடைகள் தவிர்க்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, பலமுறை பயன்படுத்திய ஆடைகளை கூட தவிர்த்துடணும், அது கூட கொடுக்க வேண்டாம். பழசு பலமுறை பயன்படுத்தியதெல்லாம், ஏன்னா அவர்களுடைய ஸ்பரிசம் அதில் நிறைய முறை பட்டிருக்கும் இல்லையா, அதனால் சொல்கிறேன். இப்போ ஒரு சில பெண்கள் நினைக்கலாம், என்னுடைய வீட்டுக்காரதுங்க இல்லை, அவர் நினைவாக சில பொருள்களை வச்சுருக்கேன், மற்றதெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னது தான், யாருக்காவது தெரியாதவர்களுக்கு கொடுத்துருங்க, யாராவது பயனடைவாங்க இல்லையா, அப்படி கொடுக்கறதுல தவறு கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டில் டெட்டால் வாஷ், அவங்க இறந்த பின்னாடி எப்படி இருந்தாலும் துணி துவைச்சி தான் பிறருக்கு கொடுக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெட்டால் வாஷ், டெட்டாலில் நல்லா துவைச்சிட்டு அதுக்கப்புறம் துணிகளை கொடுங்க. அவர்களுடைய உடைமைகள் முக்கியமானது மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு மற்றதை கூட பிறருக்கு கொடுத்துருங்க. சரி, இன்றைக்கு இந்த பதிவில் இறந்தவர்களின் உடைகளை உடைமைகளை என்ன செய்ய வேண்டும் என்கின்ற எளிய தகவலை இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா, உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், ஸ்பெல்லிங் தம்ப்நெயிலில் கொடுத்துருக்கோம். இது தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இகாமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம், அதுலேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலை புரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க, விஹா ஷாப்பு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் விஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட்லேயும் தரப்பட்டு இருக்குது, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டு இருக்குது. கூகுள் மேப்பில் விஹா சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணாலே அழகாக உங்களை டைரக்ட் பண்ணிடும். இன்னொன்று, எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது, அதாவது பிரான்ச்சஸ் கிடையாது, ஒரே ஒரு கடை தான் நாங்கள் சென்னையில் வச்சுருக்கோம். என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க, அவங்களுடைய பொருள்கள் தான் எங்கள் கடையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது முற்றிலும் தவறான செய்தி. இது அங்கங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு, எங்கள் கண்ணுக்கு எட்டினது, எங்களுடைய கவனத்திற்கு வந்ததெல்லாம் கொஞ்சம் தடுத்து நிறுத்தியிருக்கோம். காரணம் என்னென்னா, கொஞ்சம் ஒரு விஷயம் வளரும்போது, வளரவே இல்லை இன்னும், தவழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது விஹா, அந்த தவழ்ந்துக்கிட்டு இருக்கிறதே மற்றவர்களை ஈர்த்திருக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த விஹா என்கின்ற பெயரை வேறு எதுலையாவது பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போலிகளை தவிர்ப்பதற்காக தான் நாங்கள் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோடு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி டவுன்லோடு பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் மட்டும்தான் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும், வேறு எதையும் தேடி போகணுன்றது அவசியம் கிடையாது. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.